வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ஆன்லைன்ல கிளாத் அண்ட் இமிடேஷன் ஜுவெல்ஸ் ஷாப்பிங் பண்றவங்களா அப்ப கண்டிப்பா இந்த ஸ்வஸ்தி பொட்டிக் சேனல்ல போய் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்லாம் இங்கே அவைலபிளா இருக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் பார்ட்டி வியர்ல இருந்து கேஷுவல் வியர் டாப்ஸ் கிட்ஸ் வியர் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா செஞ்சிடலாம் முந்நூறு கிராம் மைதா மாவு நூறு கிராம் பவுடர் பண்ண சீனி கொஞ்சம் போல உப்பு கால் கப் போல பால் ரெண்டு ஸ்பூன் நெய் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதுல நம்ம வச்சிருக்க மைதா சேர்த்துடலாம் பவுடர் பண்ணி வச்சிருக்க சீனி சேர்த்துறலாம் கொஞ்சம் போல உப்பு சேர்த்துடலாம் நம்ம வச்சிருக்க நெய் சேர்த்துடலாம் இது கூட நம்ம வச்சிருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மைதா பிஸ்கெட்க்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு நம்ம சீனி போட்டு பிசறினால இலக்கம் கொடுத்துக்கிட்டே வரும் அதனால வந்து இதுக்கு ரொம்ப பால் தேவைப்படாது நமக்கு மூணு போர்ஷனா பிரிச்சுட்டு மாவை நல்லா தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு தொட்டுட்டு தேய்ச்சிடலாம் இந்த அளவுக்கு கனமா இருந்தா போதும் நம்ம தேய்ச்சு வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் மைதா பிஸ்கட் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணியாச்சு இதுல இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சாதான் வெளியில நல்லா செவந்து உள்ள வெந்து வரும் ஹைல வச்சிங்கன்னா கருகிரும் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு எடுத்துடலாம் நம்மளோட மைதா பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து மிக்சருக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துறலாம். ஒரு கப் கார்ன்ஃப்ளேக்ஸ், ஒரு கைப்பிடி கிஸ்மிஸ், ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல முந்திரி பருப்பு, கொஞ்சம் போல கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ், கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். கார்ன்ஃபிளேக்ஸ் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து எடுத்துக்கலாம் அடுத்து முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம் எடுத்துடலாம் அடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் கடைசியா கருவேப்பிலை மிக்சருக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம பொறிச்சு வச்சிருக்க மைதா பிஸ்கட்டையும் சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சம் போல உப்பு சேர்த்துடலாம் கடைசியா இது கூட நம்ம வச்சிருக்க மிளகா தூள் சேர்த்துடலாம் கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட யம்மியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது வீட்லயே நம்ம பண்றதுனால ரொம்ப ஹெல்தியானதும் கூட இதோட டேஸ்ட் வந்து இனிப்பு காரம் இது எல்லாமே இருக்கனால ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்